துபாயில் முதல்வர் மு க ஸ்டாலின் சென்றது வாடகை BMW கார். ஏமாற்றப்பட்டதா தமிழக அரசு? தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் சர்வதேச கண்காட்சியில் பங்கேற்கவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய் சென்றிருக்கிறார். 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தினரையும் உடன் அழைத்து சென்றிருக்கிறார். மனைவி துர்கா ஸ்டாலின், மகன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதி, மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் உள்ளிட்டோரும் துபாய் சென்றிருக்கின்றனர். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய் செல்லும் போது தனி விமானத்தில்தான் சென்றார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாயில் இறங்கியதும் அங்கு துபாய் அரசு BMW கார் வழங்கி வரவேற்றதாக கூறப்பட்டது. விமான நிலையத்திலிருந்து ஹோட்டலுக்கு அழைத்து செல்ல துபாய் அரசு BMW கார் வழங்கியதாகவும் அந்த காரில்தான் முதலமைச்சர் தாம் தங்கவிருக்கும் நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றதாகவும் கூறப்பட்டது. மேலும் துபாய் சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அந்நாட்டிற்கான இந்திய துணை தூதர் அமன் பூரிதான் வரவேற்றார். இந்த நிலையில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு துபாய் அரசு சார்பில் கார் வழங்கப்பட்டிருக்குமா என்று பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அதற்கு தற்போது பதில் கிடைத்துள்ளது. பொதுவாக அரசு விருந்தினர்களை வரவேற்பதில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சில நெறிமுறைகள் இருக்கின்றன. அதன்படி பார்த்தால் ஒரு நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிபரோ பிரதமரோ குடியரசுத் தலைவரோ ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றால் அந்நாட்டு சார்பில் அரசு மரியாதை வழங்கப்படும். அரசு மரியாதை என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் கேபினட் அமைச்சர் ஒருவர் சிறப்பு விருந்தினரின் விமானத்திற்கு அருகில் சென்று வரவேற்பது வழக்கம். இதுவே முக்கிய தலைவர்களாக இருந்தால் அபுதாபியின் பட்டத்து இளவரசரே நேரில் விமான நிலையம் சென்று வரவேற்பார். மேலும் அரசு விருந்தினர்களாக இருந்தால் அவர்கள் நட்சத்திர ஹோட்டலிலோ அல்லது வெளியிலோ தங்க வைக்கப்படமாட்டார்கள் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசு விருந்தினர்களாக அந்நாட்டிற்கு செல்வோர் அபுதாபியின் அரண்மனையில்தான், அதாவது பிரசிடென்சியல் பேலஸில் தான் தங்க வைக்கப்படுவார்கள். விருந்தினரின் வாகனங்கள் அணிவகுத்து வரும்போது அரண்மனை வாசலில் பீரங்கி குண்டுகள் முழங்க வரவேற்பும் அளிக்கப்படும். எந்த நாட்டை சேர்ந்த விருந்தினர் வந்திருக்கிறாரோ அந்த நாட்டை சேர்ந்த தேசிய கொடி நிறத்தில் புகையை கக்கியபடி ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமானப்படை விமானங்கள் சாகச நிகழ்ச்சியை அரங்கேற்றும். பின்னர்தான் அந்நாட்டு தலைவர் விருந்தினர் நாட்டு தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவர். மேற்குறிப்பிட்ட எதுவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணத்தின் போது நடக்கவில்லை. அத்தோடு அவருக்கு துபாய் அரசு சார்பில் கார் வழங்கப்பட்டதாக கூறப்படுவதும் தவறு. முக்கியமாக என்னவென்றால், ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் வழங்கப்படும் கார்கள் 1 அல்லது 2 இலக்க பதிவெண்கள் கொண்டதாகவே இருக்கும். மேலும் நம்பர் பிளேட்டில் அந்நாட்டு அரசாங்கத்தின் முத்திரையும் இடம்பெற்றிருக்கும் என்று கூறப்படுகிறது. இது போன்ற எந்த அடையாளங்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்ற அந்த ஊதா நிற BMW காரில் இருந்ததாக தெரியவில்லை. இதன் மூலம் துபாய் அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கார் வழங்கியதாக கூறுவது தவறு என்பது தெள்ள தெளிவாக புரிந்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம் சென்றிருந்த போது அபுதாபி பட்டத்து இளவரசர் நேரில் சென்று வரவேற்றார். அத்தோடு பிரதமர் மோடி உள்ளிட்ட இந்திய உயர்மட்ட குழுவினர் புதிதாக கட்டப்பட்ட அரண்மனையில்தான் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அபுதாபி பிரசிடென்சியல் பேலஸில் தங்கும் முதல் வெளிநாட்டு பிரதமர் மோடி என்று கூட செய்திகள் வெளியாகின என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு துபாய் அரசு கார் வழங்கியது, மரியாதை வழங்கியது, வரவேற்பு வழங்கியது என தமிழக அரசு ஏமாற்றப்பட்டுள்ளதாக பேச்சுகள் அடிபடுகின்றன. செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.